வாக்குர்த்தி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் விஞ்ஞான விஸ்ராணன புத்த தீட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலர்க்ஷே வெங்கட மஹீத்ரபதி தீர்த்த தின பூதே பிராதுரபவ ஜகதி தைத்ய ரிபுகண்டா ஹந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா. வேதே சஞ்சாத கேதே முனிஜன வஜனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மஹஜாவாதே சமோதே கலிகலுஷவசாச்சுன்யவாதே விவாதே தர்மத்ராணாயயோ பூத் சஜயது பகவான் விஷ்ணு கண்டாவதாரஹ. இன்னைய தினம் ஒரு உத்தமமான தினம், சுவாமி தேசிகன் அவதரித்த தினம், திருவேங்கடமுடையான் சுவாமி தேசிகனாக அவதரித்த தினம். அன்னைய தினத்துல நம்மளால முடிஞ்சது சுவாமியினுடைய ஸ்ரீசூக்திகள், அதுலேயும் தயா சதகத்தை யதாசக்தி இங்கு அதனுடைய அர்த்தத்தை சேவிக்கிறது நமக்கு பெரிய பாக்கியம். இப்போ நாம தயாசத்துகத்தினுடைய கடைசி பாகத்துல இருக்கோம், அதாவது 10 தசகம் 100 ஸ்லோகம் தயா விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சுட்டார். அதுக்கப்புறமா இருக்கிற 8 ஸ்லோகத்துல வரச்சு அந்த தயாசத்துகத்தினுடைய பெருமை எங்க தான் எங்க என்பதாக 2-3 ஸ்லோகத்தினால சொல்லிட்டு வர, அந்த தயாசத்துகத்தினுடைய பெருமையை சொல்றதுக்கு தனக்கு யோக்கியத்தை இருக்கா என்று பிராச்சேதசப்பிரபுதையோபி பரந்தடஸ்தா தத்ராவதீர்ண மதலஸ் தசமாப்ளதம் மாம் பத்மாபதே பிரஹசனோசித மாத்ரியேதா என்று அந்த திவ்ய தம்பதிகளுடைய பரிகாசத்துக்கு ஆளாகாமல் தாம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட மகர்ஷியாக இருந்திருக்கிற வால்மீகி பகவானாலே கூட எம்பெருமானுடைய தயையை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணி முடியலையாம். பரம் தடஸ்தாக அவள்லாம் நம்மளால ஆகாதுன்னு சொல்லி ஓரமா ஒதுங்கி நிக்கிறா. அப்பேற்பட்ட ஒரு சமுத்திரம் மாதிரி இருந்திருக்கிற தயையினுடைய பெருமை, அந்த பெருமையை நாம் மூழ்கி அதுலேருந்து முத்து எடுக்கிறேன்னு சொல்லி சுவாமி சொல்றார். நான் பண்ற காரியத்தை பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றார். இத பார்த்த உடனே அந்த பரிகாசம் பண்றதுன்னு இப்போ ஒரு நினைக்கிறதாம், தான் சொன்னதே தப்போ என்னமோ அந்த வார்த்தையே அப்படின்னு. நாம் பண்றேன்னு சொல்லி சொன்னமானாக்க அது தப்பு, நாம் பண்ணவே இல்லையே சுவாமி தேசிகன் இப்ப சாய்க்கிற, நான் இந்த 100 ஸ்லோகமும் பண்ணவே இல்லை, இது முத்து முத்தான ஸ்லோகம்தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த 100 ஸ்லோகமும் பண்ணி வச்சவன் யாரு தெரியுமா? திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னார். சுவாமி தேசிகன் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தினுடைய வியாக்கியானத்துல ரகசிய திரைசாரத்துல அருள் செய்த ஸ்தோத்திரத்மாவுல மமநாசயதஸ்தியோஸ்தியஹம் விபோ சகலம் தத்ஹிதவைவ மாதவ. இதுக்கு முன்ன ஸ்லோகத்துல சொல்ற வபுராஜிஷு யோபி கோபிவா குணதோசானி யதா ததாபிவா ததயந்தவ பாத பத்மயோகோ அகம் அத்யவ மயா சமர்ப்பிதா என்பதாக சொல்லுகின்றார். பெருமாளிடத்துல அளவந்தார் கதறார் ஸ்தோத்திர ரத்னத்துல அத்தமான ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துக்கு அது நிகர் அந்த ஸ்தோத்திரம் தான், வேற எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் அது. அளவந்தார் கதறார் என்னுடைய சரீரம் முதலியது என்னுடையதுன்றது என்னென்ன இருக்கோ எல்லாம் உணத்தோ ததயம் தவ பாத பத்மயோகோ அகம் அத்யவ மயா சமர்ப்பிதா அப்படின்னார். அது எல்லாத்தையும் நான் உன்னுடைய திருவடிவாரத்துல நான் மொத்தத்தையும் சமர்ப்பிச்சிடுறேன்னார். உடனே ஒரு க்ஷணம் யோசனை பண்ணி பாக்குறேன், என்னதுன்னு நம்மளுடையதுன்னு சொல்லிக்கிறதுக்கு எதனா வஸ்து லோகத்துல நம்மளது இருக்கா அப்படின்னு கேக்குறேன். எல்லாமே எம்பெருமானுடைய விபூதி,
அந்த எம்பெருமானுடைய விபூதியில இருந்துட்டு இருக்கச்சே, நானே எம்பெருமானுக்கு ஆழ்பட்டவனாக இருந்துட்டு இருக்கச்சே, என்னுடையதுன்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருந்துட்டு இருக்கு, இத கொண்டு போய் நான் பெருமாளுக்கு வேற சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றேன்னு என்னண்ட என்ன இருக்கு அப்படின்னா, மமநாச யசஸ்தி யோஸ்யம் விபோ சகலம் தத்தி தவைவ மாதவா, எல்லாமே உன்னுடையது தானு, அப்போ நான் எத்த கொண்டு போய் எத்த உனக்கு நான் சமர்ப்பேன், நியதஸ்வமிதி பிரபுத்ததி அதவா கிண்ணு சமர்ப்பயாமிதே, நான் எத்த கொண்டு போய் நான் உன்னிடத்துல சமர்ப்பிப்பேன்னு அப்படியே கதர்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், நான் சொன்ன வார்த்தை தப்பா போயிடுத்து, இப்ப நான் சொல்றேன் நானு என்னுடையதுன்றது ஒண்ணுமே இல்லை. பெயர்பட்ட அத்தியுத்தமான உத்தமமான ஸ்லோகமாக இருந்திருக்கிற இந்த 100 ஸ்லோகங்களும் நீர் பண்ணி வச்ச, திருவேங்கடமுடையான் பண்ணி வச்ச ஸ்லோகம் அப்படி இருக்கச்சு. நான் என்னுடையதுன்னு சொல்லி சொன்னது எவ்வளவு தப்பு தெரியுமா? அது இந்த ஸ்லோகத்தினால சாத்விக தியாகம்ன்ற ஒரு முறையை கடைபிடிக்கிறார். ஆரம்பிக்கச்சே நாம சொல்றோம், லஸ்மி சுப்ரீத்தியே ஸ்வயமேவ காரயத்தின்னு சொல்றோம், நான் இதை பண்ண போறேன்னு சங்கல்பம் பண்ணிக்கச்சே, எந்த காரியத்தை பண்ணாலும் எந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணாலும் லஸ்மி சுப்ரீத்தியே ஸ்வயமேவ காரயத்தி, நாம் பண்ற காரியம் எனக்காகவில்லை, எம்பெருமானுடைய பிரீத்திக்காக அவன் பொருட்டு அவனே பண்ணி வைக்கிறான், என்ன ஒரு காரணமாக கொண்டு பண்ணி வைக்கிறான், என்ன ஒரு துரும்பாக கொண்டு பண்ணி வைக்கிறான் என்று சொல்லுகின்றோம். அது முடிஞ்சு போச்சுன்னாக்கா முடிஞ்ச உடனே ஸ்வஸ்மை சுப்ரீத்தே ஸ்வயமேவ காரித்தவான்னு சொல்லி சொல்றோம், நாம் பண்ணல எம்பெருமான் என் மூலமாக பண்ணி வச்சுண்டான் அப்படின்றத சொல்றோம். அந்த பகவத ஆராதனை அந்த ஒரு சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு எந்த காரியம் பண்ணலாம், பகவான் கர்மனா பகவான் பிரியதாம் வாசுதேவகா, இந்த செயல்னாலே எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த சாத்விக தியாகத்தை இந்த இடத்துல சொல்றார், வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோதயா சதகமே ததவாதயன்மாம் வைஹாரிகேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதா. அற்புதமான ஸ்லோகம், அடியனுடைய பாக்கியத்தை சொல்லணும். போன வாரம் உங்களோட பகிர்ந்து கொள்ளவில்லை, அதுக்கு திருவேங்கடமுடையான் உற்சவத்துக்கு அந்த பிரம்மோத்சவ அந்த வர்ணனைக்காக போனதுனால உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியலன்னு சொல்லி சொன்னேன். ஆனா அங்க நடந்த ஒரு விஷயம் இருக்க அத நினைச்சு பார்த்தேன்னாக்கா அப்படியே புல்லரிக்கிறது எனக்கு, அதை எவ்வளவு நான் ஸ்மரிச்சாலும் போறாது போல தோன்றது. அங்க அடியனுக்கு சொன்னது, கார்த்தால சின்ன சேஷ வாகனம் சாயங்காலம் ஹம்ச வாகனம், இந்த ரெண்டு வாகனத்துக்கு உண்டாக ஒரு காமெண்ட்ரி சொல்லணும் அப்படின்னுட்டு. இப்ப வாசல்லையும் பார்த்தோமானா கோலாகலமாக இன்னைக்கு சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திரத்துக்காக சுவாமி தேசிகனுடைய விளையந்தாதி முதலிய திவ்ய பிரபந்தங்களை வாசல்ல கோஷ்டியாக சொல்லிட்டு அவள்லாம் போயிட்டு இருக்கா. இந்த கோஷ்டி அற்புதமான கோஷ்டி, இது இன்னும் கொஞ்ச நாளில வாசல்ல வரப்போறா. இங்க வாசல்லாம் பார்த்தோமா தேசிகனுடைய ஒரு திவ்ய, அதாவது இங்க ஒவ்வொரு ஆத்துலயும் நாம நடந்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இது, ஒவ்வொரு ஆத்துலயும் நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள் வந்தாக்கா நமக்கு எப்படி நாம சந்தோஷப்படுவோமோ அப்படி ஒரு சந்தோஷம். அந்த வீதி முழுக்க ஒரு மாவல தோரணும், இவ்வளவு பிரமாதமாக விசேஷமாக கொண்டாடுகின்றார்கள் இந்த இடத்துல. ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரத்திலையும் நீங்களும் சுவாமி தேசிகனுடைய அவதார தினத்தை நீங்களும் கொண்டாடுவோங்கோ அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு திவ்ய கஷேத்திரத்திலையும் இதே மாதிரியாக கொண்டாடுறான். அங்க திருவேங்கட மலையில காத்தால கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெப்பு என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ண மாதிரியாக அந்த கண்ணனாக எழுந்தருள் இருக்கிறார். அந்த சின்ன சேஷ வாகனத்துல அந்த சேவையை சேவிச்சோம், சாயங்காலம் சேவிச்சது ஹம்ச வாகனத்துல. இது எதுக்காக சொல்றேன்னா இந்த ஸ்லோகமும் அதுவும் ஒண்ணு, ஹம்ச வாகனத்துல வீணைய கையில வச்சுண்டு சரஸ்வதி மாதிரி திருக்கோலம்னு அவ சொல்லிட்டு இருப்பா. ஆனா அது சரஸ்வதியினுடைய திருக்கோலம் இல்ல, பெருமாள் ஹம்ச வாகனத்துல எழுந்தருள் இருக்க
ஹம்சமாக இருக்கிறவரும் அவர் தான். அந்த ஹம்சத்துக்கு மேல அந்த ஹம்சமாக ஆனவரும் அவர் தான்றத தெரிவிக்கிறதுக்காக ரெண்டு முகம் எழுந்தருள் இருந்திருக்க அந்த ஆச்சரியமான சேவை அது. அதுல கையில வீணையை வச்சுட்டு பெருமாள் சேவை சாச்ச அதை பார்த்த உடனே, அதை சேவிச்ச உடனே எனக்கு ஞாபகம் வந்தது இந்த ஸ்லோகம்தான். வேதாந்த தேசிக பதே வினிவேசிய பாலம் தேவோதயா சதகமே ததவாதயன்மாம். வேதாந்த தேசிக பதே, இந்த வேதாந்த தேசிகன்னு ஒரு பெரிய பதம், இது ஒரு பெரிய சிம்ஹாசனம் மாதிரியான பதம். அந்த பதத்துல அந்த சிம்ஹாசனத்துல என்ன தூக்கி உக்காத்தி வச்சுட்டேரான் திரு வேங்கட முடியாம். அது தன்னை தூக்கி உக்காத்தி வச்சுட்டேர் அப்படின்னா என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, சுவாமி அதிகரண சாராவளியில சாய்க்கிறார், சத்யைகால் அம்பிபாஷ்யம் யதிபதி கதிதம் சஸ்வத் அத்யாத்மயுக்தம் விஸ்வஸ்வின் நாமரூபான் அனுவிஹிதவதா தேன தேவேன தத்தான் வேதாந்தாச்சாரிய சம்ஜா அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி என்பதாக சாய்க்கிறார். எனக்கு வேதாந்தாச்சாரியன்னு ஒரு பேர் இருக்கு, இந்த பேரை யார் கொடுத்தா? ரங்கநாதன் கொடுத்தார். அந்த ரங்கநாதன் கொடுத்த உடனே, இந்த பேர் கொடுத்த உடனே அந்த பேரை காப்பாத்திக்கிறதுக்காக நான் பண்றேன் சார்த்தம் அன்வர்த்தயாமி என்பதாக. ஒன்னையே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு, சத்தியத்தையே சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த பாஷ்யத்தை, அதுக்கு அதிகரண சாராவளின்ற விவரணத்தை நான் விஜ்ஞாபனம் பண்ணி ரங்கநாதனுடைய திருவுள்ளம் புகக்கும்படியாக நான் செய்கிறேன். ரங்கநாதன் என்ன நம்பி எனக்கு வேதாந்தாச்சாரியான்னு பேரை கொடுத்துட்டேரே, அந்த பேரை நான் காப்பாத்திக்கிறதுக்கு என்ன காரியம் பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்றேன்னு சுவாமி சாய்க்கிறார். ஒருத்தருக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாள்னாக்கா, ஒருத்தரிடத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாள்னாக்கா, நீதான் லீடர், நீதான் பாத்துக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஆயிப்போச்சுனாக்கா, அது தனக்கு சுயமாக அந்த செயல்ல ஈடுபடுறதுக்கு எண்ணம் இருக்கிறதுன்றது வேற விஷயம். அதே சமயத்துல அந்த பெயரை கொடுத்துட்டதுக்காக, பெயரை காப்பாத்திக்கிறதுக்காக நாம மறுபடியும் வந்து அதை செய்யணுமேனு ஒரு பயத்தோட செய்யறதுன்றது ஒரு காரியம். அந்த பயத்தையும் வெளிப்படுத்துற இது உங்களுக்கு அப்படியே இந்த கோஷ்டியினுடைய ஒரு குரலும் கேட்கட்டும்ன்றதுக்காக அப்படியே இருக்கேன். ஒரு நிமிஷம் நான் கோஷ்டியை சேவிச்சுட்டு அப்படியே இது பண்றேன். ஒரு நிமிஷம் இதையும் கேட்கணும் நீங்க. பிள்ளையந்தாதிய அனுசந்தானம் பண்ணிட்டு போற காவலனெங்கில் தம்பி குலபதி அப்புளார்தம் தேமலர் சேவடி சேர்ந்து பணிந்து அவர்தம் மருளால் நாவலரும் தென் வடமொழி நட்பொருள் பெற்ற நம்பி காவல தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே, தூப்புல் குலத்தரசே எம்மை காத்தருளே என்பதாக தூப்புல் குலத்துக்கு அரசாக எழுந்தருள் இருந்திருக்க சுவாமி தேசிகனே, நீர்தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக பிரார்த்தனை பண்ற. அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையோடு கூட நடந்திருக்கிற ஒரு திவ்ய பிரபந்த கோஷ்டி இதுவும் அந்த பிம்மால அது ஸ்மரிக்கணும், எம்பெருமான ஸ்மரிக்கணும்ன்றதுக்காக, தூப்புல் குலபதியை ஸ்மரிக்கணும்ன்றதுக்காக நடக்கிற ஒரு விஷயம் அது. இது உங்களுக்கும் பாக்கியம் இந்த வேளையில நடந்திருக்கிறது.
இப்போ மேல ஆரம்பிக்கிறோம். வேதாந்த தேசிக பதே வினிவேச பாலம் என்பதாக சொல்லுகின்ற அந்த உயர்ந்த ஸ்தானத்துல, வேதாந்த தேசிகன்ற ஒரு ஸ்தானத்துல என்ன போய் உட்காந்து வச்சிருக்க, நான் யாரு அப்படின்னு, நான் வந்து பாலம், சிறு குழந்தை மாதிரியாக இருந்திருக்கவன் என்பதாக. வேதாந்த தேசிக பதே வினிவேச பாலம், இந்த சின்ன குழந்தையாக இருந்திருக்கிற என்னை உட்காந்து வச்சுட்டும் தேவகா தயா சதகம் ஏத்தது அவாதயத்து. நான் சொல்லல, இந்த தயா சதகம் இத்தனை ஸ்லோகங்களையும் சாட்சா திருவேங்கடமுடையான் தான் சொல்லி வச்சா என்பதாக சொல்ற. என்ன மடியில உட்காந்து வச்சிருந்திருக்க, அங்க பார்த்து சேவிக்கச்சே, திருவேங்கடமுடையான் சேவிக்கச்சே, ஹம்சவாகனத்தை சேவிக்கச்சே, நான் நினைச்சிருந்தேன் கையில ஏதோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்னால அதை சொல்ல முடியல, கையில வீணைய வச்சுட்டுல அங்க சாட்சா திருவேங்கடமுடையான் கையில வச்சுருக்கிறது சுவாமி தேசிகனை தான். அம்மா குழந்தைய மடியில வச்சுப்பா, அந்த மாதிரி வீண ரூபமாக இருந்திருக்கிற சுவாமி தேசிகனையே வீண ரூபமாக திருவேங்கடமுடையான் மடியில வச்சிருக்கார் என்பதாக சொல்றோம். என்ன ஆச்சரியமானது பார்க்கணும். தேவோதயா சதகமே ததவாதயன்மாம் தேவஹா தேவஹா அப்படின்னு சொல்லி சொல்ற, வெங்கட சைலநாதஹா தேவஹா, திருவேங்கட மலையில எழுந்தருளி இருந்திருக்கிற தேவன், தேவன் திவ கிரீடாயான்று தாத்துலேருந்து வந்த ஸ்லோகம் அந்த சப்தம் இது. அந்த விளையாட்டாக உடையவன், அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு சொல்லக்கூடிய சகல காரியங்களும் எம்பெருமானுக்கு ஒரு விளையாட்டாக, என்பதையில் விளையாட்டை கழிக்கின்றானே என்பதாக சொல்லுகின்றார். அது விளையாட்டாக தான் இருந்திருக்கிறது, அந்த விளையாட்டாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் விளையாட்டாகவே பண்றார் தேவன். அந்த தேவன் வெங்கட சைலநாதன், அவனுக்கு விளையாட்டு எப்படி, சுவாமி புஷ்கரணி தேரே ரமையா சகமோதத்தே, அந்த திருவேங்கடமலையில இருந்திருக்கிற சுவாமி புஷ்கரணியினுடைய கரையில பெரிய பிராட்டியாடுகளோட சந்தோஷத்தோடு இருந்திருக்கிறாராம், கழிக்கிறானாம். இதே சமயத்துல இந்த 5:30 திருவேங்கடமுடையான் பல்லக்கில எழுந்தருளி சுவாமி புஷ்கரணியினுடைய தினத்துல வராகன் சன்னதியில எழுந்தருளி இருப்பார். தீர்த்தவாரிக்காக ஆச்சரியமான உற்சாகம் பல்லாக்கில் இருந்திருப்பார். அந்த விராட்டியோட ஒரு சந்தோஷமாக இருந்திருக்க, அப்போ அந்த திருவேங்கடமுடையான் வெங்கட சைலநாதஹா தேவஹா என்பதாக, மாயாவி பரம ஆனந்தம் திக்வா வைகுண்டம் உத்தமம் சுவாமி புஷ்கரிணி தேரே ரமையா சகமோதத்தே, அந்த லோக ரக்ஷணத்துக்காக ஸ்ரீவைகுண்டத்தையும் விட்டு திருமலைக்கு எழுந்தருள் இருந்திருக்கிற அந்த பெருமாள், அந்த திவ்ய தம்பதிகள், அவளுடைய அனுகிரகம், அவ என்ன பண்ணிருக்கா, வெங்கட சைலநாதா தேவகா என்பதாக. அவருக்காக வைஹாரிகேண விதினா வரும் லீலையே பிரயோஜனமாக பிரம்மா சிருஷ்டிக்கிறார், சிவன் சம்ஹாரம் பண்றார், இந்திரன் ரக்ஷணம் பண்றார், இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் வாயு சலிக்கிறார், அக்னி கொளுத்துறது, இப்படி எல்லாம் ஒவ்வொரு தேவதைகள் ஒவ்வொரு காரியத்தை பண்றார். அந்த காரியத்தை எதனால பண்றா, அவத்தல்ல அந்த அதிகாரத்தை எழுதி வச்சிருக்குது. பீஷாஸ்மாத் பவதே பீஷோதே தி சூர்யா பீஷாஸ்மாத் அக்னிஸ்டேந்திர மிருத்யுத்தாவதி பஞ்சமயிதி. எம்பெருமானிடத்துல ஒரு பயம், பிரம்மத்தினோட பரபிரம்மத்தினிடத்துல பயம், வாயு சலிக்காத ஒரே இடத்துல நின்றுத்துனா அத்தால நிக்க முடியாது, வாயு சலிச்சுட்டுதான் ஆகணும், போயிட்டுதான் இருக்கணும். சூரியன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ரெஸ்ட் இருக்கட்டும், நான் உதயமாகாதே இருந்துட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு தூங்கிட்டு நாளைக்கு பண்றேன்னாக்க அது சூரியனால பண்ண முடியாது. எல்லாம் எம்பெருமான இடத்துல ஒரு பயத்தினால பீஷோதே தி சூர்யா, அந்த சூரியன் உதைக்கிறது கூட இன்னைக்கு 8 உதயமாகணும்னாக்கா 8:30 உதயமாயிதான் ஆகும். அது இப்படிப்பட்ட ஒரு நியதி, அவரவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு நியதி, அந்த நியதியை கொண்டு அவரவர்கள் அந்தந்த காரியத்தை பண்ணுகிறார். அதே மாதிரி எம்பெருமானுக்கும் அவர் தல்ல ஏதனா எழுதி வச்சிருக்கோன்னு இவர் பண்ண வேண்டியது, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் அவர் பண்ண வேண்டியது ஒரு கர்த்தவியம். அப்படிப்பட்ட கர்த்தவியத்தை அவர் செய்கிறார்னு நாம நினைச்சோம்னா அது கிடையாது. எம்பெருமான் செய்யற காரியம் எல்லாமே
அது ஒரு விளையாட்டு. வைஹாரிகேண விதினாம் லீலையே பிரயோஜனமாக இருக்கும்படியாக இருந்திருக்கிறார், வேற ஒன்று பிரயோஜனமும் கிடையாது, அந்த விளையாட்டே பிரயோஜனமாக இருந்திருக்கார். ஆனா அதுவும் தயாதேவியினுடைய பிரேரணையினால கிருபே விகத வேலையா கிருத சமக்ர போஷைஸ்துவயா கலிஜ்வலன துர்கதி ஜெகதி காலமே காயிதம். அந்த கரை வருண்டு ஓடுகின்ற கருணை கடலாக இருந்திருக்கிற அந்த திருவேங்கடமுடையான் அந்த கரை புரண்டு இந்த தயினுடைய பிரவாகத்தினால பெருக்குனாலே ஒத்தர் ரெண்டு பேர் நில்ல மொத்த பேரையும் ரட்சணம் பண்ணணும்னு ஒரு பெரிய பேராசை வந்துடுத்தான். இந்த கலி கோலாகலத்தினால எல்லாரும் நெருப்புல போட்டு தப்பிக்கிற மாதிரி தப்பிச்சுட்டு இருக்கிறவாள் எல்லாருக்கும் ஒரு காலமேகமாக, ஒரு மேகமாக, வருஷிக்கிற மேகமாக அந்த எம்பெருமான் திருவேங்கடமுலை முதலிய திவ்ய கஷேத்திரங்களில எழுந்தருளி அந்த ஸ்ரீனிவாசனாக எழுந்தருளி அனுகிரகம் பண்ணுகிறார்ன்றத நாம ஏற்கனவே பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் லோக ரக்ஷணார்த்தமாகவே ஒரு பிரயோஜனத்தையும் உத்தேசிக்காமல், தனக்குன்னு ஒரு பிரயோஜனத்தையும் உத்தேசிக்காமல் அவர் ஒரு விகாரமாக விளையாட்டாக எம்பெருமான் என்ன ஒரு ஒரு காரியம் பண்றாராம், அந்த காரியத்தை தான் சொல்றார். சமயே கிரகீதம், இந்த தயாசத்துக்கு தான் அவர் தான் பண்ணி வச்சார். அதுக்கு எதனா ஒரு பிரயோஜனம் உண்டனா ஒரு அவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுதான். நமக்கு அனுகிரகம் பண்றதுன்றது ஒண்ணுதான் பிரயோஜனமா. சமயே கிரகீதம் சுகிருத பரிபாக்கத்துக்கு ஏற்பட்ட ஒரு சமயத்தினாலே, அதாவது பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு நாம பாத்திரம் ஆகணும்னாக்க அந்த பாத்திரம் ஆகிறதுக்கும் எவ்வளவோ எங்கேயானா எப்பயானா ஒரு மூலையில ஒரு சுக்ருதம் பண்ணிருக்கணும். அந்த சுக்ருதம் பண்ணினாக்க அந்த சுக்ருதத்தினுடைய பலன் கொடுக்கிற தசைன்றது வரணும். அப்பதான் பகவத் அனுகிரகமோ ஆச்சாரிய அனுகிரகமோ நமக்கு கிடைக்கும். அந்த சுக்ருதம் ஒரு மூலையில நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, இது கிடைக்கவே கிடைக்காது. அதுவும் அந்த சுக்ருதம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கிற அளவுக்கு ஒரு நிலை ஏற்படணும், அப்படி பண்ணணும். சுவாமி இந்த இடத்துல சாய்க்கிறார், என்ன திருவேங்கடமுடையான் இந்த தயாசத்துக்கும் பண்ணி வச்சதுக்கு காரணம், அடியனுடைய சுக்ருதங்கள் பலன் கொடுக்கிற சமயமாக ஆயிடுத்து, அந்த சுக்ருத விசேஷத்தினுடைய பலன் முகமாக இருந்திருக்கிற சுக்ருத விசேஷத்தினால சமய விசேஷத்தினால என்னை ஏற்றுக்கொண்டு சமயே கிரகீதம் தன்னாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக திருவேங்கடமுடையான் சுவாமி தேசிகனை ஏற்றுக்கொண்டாராம். எப்படி தன்னை ஏற்றுக்கொண்டார், தான் யாராக இருந்திருக்கார்னா, பாலம் மாம் வினிவேஷ்ய பாலம் மாம் மாம் பாலம், நான் சின்னவனாக இருந்திருக்கு. சுவாமி என்ன 5 வயசுல பண்ணி வச்சாரா, இது எப்படி பண்ணி வச்சார், இது எப்படின்னா பால்யேன திஷ்டாசேத் என்பதாக உபனிஷத்துக்கள் சொல்லுகிறது. எவ்வளவு வாஷ்டாலும் பால்யேன திஷ்டாசேத்னா சிறுவன் போலவே இருந்துருக்கணுமா, வாஷ்டத்தினுடைய ஒரு மதம், அதாவது வாஷ்டத்தினால ஒரு கர்வம் இல்லாமல் ஒன்றுமே தெரியாதவன் போல நடந்து கொள்ள வேண்டுமா, இது நம்மளுடைய ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்றார் இந்த இடத்துல சுவாமி. தன்னை சொல்லச்சே, தான் ஒரு பாலன், நான் ஒண்ணுமே தெரியாதவன், நான் ஒரு சிறுவன், என்ன ஏதோ எப்பயோ நான் இப்ப ஒன்னும் சுக்ருதம் ஒன்னும் பண்ணனா தெரியல, எப்பயோ ஜென்மாந்தரத்துல ஏதோ பண்ணிருக்கிற சுக்ருதம், அந்த சுக்ருதத்துக்கு இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுத்து, இந்த பலன் கொடுக்க ஆரம்பிச்சதுனால என்ன ஒரு விளையாட்டாக என்ன நீ சுவீகரிச்சுருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாரா, என்ன விளையாட்டாக சுவீகரிச்சுருக்க அப்படின்னு ஒரு சாதாரணமா வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம், என்ன உத்கிருஷ்டமான ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்த ஸ்தானத்துல என்ன உட்காந்து வச்சிருக்கிறவர் தேசிக பதம், தேசிகன் பிரதமாச்சாரியனாக இருந்திருக்கவர் தேசிகன் பதம், அந்த ஆச்சாரியன் கமப்பாத்தியம் குரும் வந்தே கமலா கிரகமேதினம் என்பதாக சுவாமி மங்களாசாசனம் பண்றார் பெருமாள். ஆத்தியம் குரும் முதல் குருவாக, முதல் பிரதமாச்சாரியனாக இருந்திருக்கவர் பெருமாள் தான். அவர் தன்னுடைய பெயரையே கூட இவருக்கு கூட்டு கொடுத்துட்டேராம், ஆச்சாரியன்
தேசிக சப்தத்தினால ஆச்சாரியன்னு பேரு. அந்த ஆச்சாரிய பேரையே அந்த பீடத்தை தனக்கு கொடுத்துட்டேரான் அவர். சாட்சான் நாராயணோ தேவகா கிருத்வா மத்தியமயின்னும். அந்த ஆச்சாரியாள்லாம் வேற யாரும் இல்ல, ஆச்சாரியாள்லாம் சாட்சான் நாராயணன் தான். அந்த நாராயணனாக இருந்திருக்கிற எம்பெருமான் என்னுடைய சரீரத்தை எடுத்துட்டு தேசிகனாக ஆயிட்டே, ஆகையால தன்னுடைய பதத்தை எனக்கு கொடுத்துட்டேர் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இதுக்கு முன்ன நாம சொன்னோம், இது பெருமாள்ல சொல்லச்சு, இந்த ஜயாபிஷயமான ஸ்தோத்திரத்தை நான் சொல்றேன், இதுக்காக பரிகாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற. இல்ல இது உத்கிருஷ்டமான விஷயம் சொல்லச்சே, பொய் சொல்லக்கூடாது, இது நான் சொல்லலைன்னு இப்ப ஆரம்பிக்கிறார். நான்ரதம் வதயத்து என்று சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதுவும் சத்தியான் அப்பிரமதித்தவ்யம், தர்மான் அப்பிரமதித்தவ்யம், இதெல்லாம் உபனிஷத் வாக்கியம். நான் சத்தியத்தை சொல்றேன், நான் சொல்லல. என்ன சுவாமி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், என்ன கொண்டு போய் உத்கிருஷ்டமான பதமாக இருந்திருக்கிற ஆச்சாரிய பதத்துல, அதுவும் தன்னுடைய பதத்துல தான் ஏந்து உட்காந்துட்டு அந்த சிம்மாசனத்துல என்ன தூக்கி உட்காத்தி வச்சிருக்கேர் பாலன் என்பதாக சொல்லுகின்ற. பாலம்னு சொன்னா ஒரு சிக்ஷையும் பண்ணாதவனாக இருந்திருக்கவன், சிக்ஷிக்காத, அதாவது அபியாசம் பண்ணாதவன், ட்ரைனிங் எடுத்துக்காதவன் அர்த்தம். அப்பேற்பட்ட என்ன போய் என்ன சொல்லியிருக்கார் இதுல உட்காத்துரு, எங்க சொல்லு, எங்க உட்காத்தி வச்சிருக்கார், உத்தமமான பதத்துல வேதாந்த தேசிக பதத்துல உட்காத்தி வச்சிருக்கார் என்பதாக சொல்லுகின்றார். இது ஸ்ரீபாஷ்யத்துக்கு சொல்லச்சு, அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அதிகரண தாராவளியில சொல்லச்சு, வேதாந்தாச்சாரிய சம்ஜாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமின்னு சொல்ற அந்த வேதாந்தாச்சாரிய சம்ஜையே சொல்லிருக்கார். அதே வேதாந்தாச்சாரிய சம்ஜையே இந்த இடத்துல சொல்றதுனால வேதாந்தார்த்தங்கள் மொத்தம் நிரம்பி இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த ஸ்தோத்திரம் என்பதை தெரிவிக்கின்றார் சுவாமி தேசிகன். அதுதான் வேதாந்த தேசிக பதே என்பதாக அதிகரண தாராவளியில எம்பெருமானாருடைய சீசூக்தி சீபாஷ்யத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்காரோ அத்தனை விஷயங்களையும் அதனுடைய சாரங்கள் மொத்தத்தையும் சாரத்தை எடுத்து இந்த தயாசதகத்துல அருளி செய்திருக்கிறார் என்பதை இங்க கோடிட்டு காண்பிக்கிறார். வேதாந்த தேசிக பதே வினிவேஷ்ய பாலம் தேவோ தயாசதகமே ததவாதயன் மாம் தேவஹா தயாசதகம் வினிவேஷ்ய பாலம் என்ன வைத்து தயாசதகமேதது அவாதயது, இந்த தயாசதகத்தை சொல்லிவித்தது ஒரு வீணை போல சொல்லி வச்சார். அது இப்ப வீணையாக இருந்துருக்கு என்றது. பாலம் வேதாந்த தேசிகபதே வினிவேசியன்னு சொல்றார், நான் ரொம்ப சிறுவனாக இருந்திருக்கவன், என்ன கொண்டு போய் பெரிய ஸ்தானத்துல உட்காத்தி வச்சிருக்கார். என்ன அது அகட்டித கடனா சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு உண்டு. ஒண்ணுமே தெரியாதவனை கொண்டு சர்வஜனாக ஆக்குற சாமர்த்தியம் எம்பெருமானுக்கு, அணுவ விபுவாக ஆக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்துருக்கு. ஆகையால நான் ஒண்ணுமே தெரியாதவனாக இருந்தான்னா கூட அந்த அகட்டித கடன எம்பெருமானுக்கு ஏற்பட்ட அகட்டித கடனா சாமர்த்தியத்தினால என்ன வேதாந்த தேசிக பதத்துல என்ன உக்காத்தி வச்சேர் என்பதாக சொல்லுகின்றார். இது வந்து இந்த பிரபந்தம் இருந்திருக்கேன், என்ன வேதாந்த தேசிக பதத்துல உக்காத்தி வச்சதுனால ஏற்பட்ட ஒரு பிரபந்தம் இது. அந்த பிரபந்தம் அந்த வேதாந்தத்தினுடைய பொருள் முழுக்க சொல்லக்கூடியதாக இருந்திருக்கு. ஆகையால இது ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். இதுக்கு மேல ஒரு விருஷம் இதுல என்ன, இந்த பாலனாக இருந்திருக்கிற என்னை இந்த வேதாந்த தேசிக பதத்துல உட்காத்தி வச்சு அதுல ஒரு ஆச்சரியம் இருக்க, அதுக்கு மேல ஆச்சரியம் என்னன்னு கொண்ட, என்னை கொண்டு விலட்சணமாக இந்த பிரபந்தத்தை சொல்லி இந்த தயாசதகத்தை சொல்லி சுவாமி சாட்சதுன்றதுனால சொல்லி இது அர்த்தபுஷ்டியோட இருக்கக்கூடிய இந்த பிரபந்தத்தை எல்லாரும் அதை வந்து சேவிச்சு பலனை அடையணுன்றதுக்காக எம் மூலமாக பிரவர்த்தி செய்தானே அந்த எம்பெருமானுடைய கருணையை என்னன்னு சொல்றது என்பதாக ஒரு அர்த்தம். இப்படி தேவோ தயாசதகமே தத் தேவஹ, அந்த எம்பெருமான் தயாசதகம் ஏதத் தயாசதகம் இந்த தயாசதகத்தை
அவாதயத்து இதை சொல்லும்படியாக பண்ணினார், வாதனம் பண்ணினான், வீணையை வாசிப்பித்தான், வீணையை வாசித்தா போல எம்மூலமாக சொல்லுவித்தான் என்பதாக பூர்வார்த்தத்தினுடைய அர்த்தம். இப்போ சுவாமி தேசிகன் தேவநாயகி பஞ்சாசத்துல சாக்கிற தவ்யஸ்தவ பிரிய இதீவ தபோதனோக்தம் தோதேதிச ஸ்துதிபதம், அதாவது சதவந்தயத்வம், உனக்கு ஒரு பெயர் கொடுத்திருக்க தவ்யா ஸ்தவ பிரியா ஸ்தோதா என்பதாக. தவ்யா ஸ்தவ பிரியா இது தபோதனோக்தம், மகர்ஷி வியாச பகவானாலே, என்ன வியாசரதான சஹஸ்ரநாமத்தை சொன்னத, அந்த வியாசராலே சொல்லப்பட்டதாக இருந்துட்டு இருக்கு உனக்கு பேரு. ஸ்தவ்யன் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அர்த்தம், ஸ்தவப்ரியா ஸ்தோத்திரம் பண்ணாக்க சந்தோஷம் அடைகிறவன் அர்த்தம். இந்த ரெண்டு பேரும் ரொம்ப சரியா இருந்துட்டு இருக்கு. ஸ்தோதா ஸ்தோத்திரம் பண்றவன்னே ஒரு பேர் இருக்கு, அந்த பேரையும் நீ அந்த வியாசருடைய வார்த்தை பொய்யாகாமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி சொல்ற. அப்ப ஸ்தோதான்னு சொன்னாக்க ஸ்தோத்திரம் பண்றவன் அர்த்தம், தன்னைத்தானே ஸ்தோத்திரம் பண்ணிண்டாக்கா, நான் ரொம்ப நன்னா உபன்யாசம் பண்றேன்னு என்ன ஸ்தோத்திரம் பண்ணாக்கா அடுத்த நாள் கூப்பிட மாட்டா உபன்யாசத்துக்கு, அடுத்த வாட்டி போன் வரவே வராது, இப்படிதான் போகும் அது. ஆனா இங்க ஸ்தோதான்னு சொல்லச்ச என்ன சொல்றன்னா, சுவாமி தேசிகன் தான் ஸ்தோதாவா பெருமாளுடைய, நான் சொல்லல பெருமாளுக்கு ஸ்தோதான்னு பேர் இல்லையோ, என்ன அனுப்பிரவேசம் பண்ணி வச்சு எம் மூலமா அந்த மகர்ஷியினுடைய வார்த்தை பொய்யாகாதபடிக்கு உனக்கு நீ சோதான்ற பேரை நீ நிலைநாட்டிக்கோ, நீயே சொல்லிக்கிண்டு உன்னை பத்தி சொல்லிண்டு நீ சோதான்னு பேரை சொல்லி மகர்ஷியினுடைய வார்த்தையை பொய்யாக்காமல் பண்ணி கொள்ளுன்றார். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றார், நான் சொல்லல எதுவுமே, அதுல சாத்விக தியாகத்துல சுஷ்மி சுப்ரீத்தியே ஸ்வயமேவ காரயத்தின்னு ஆரம்பத்தை சொல்றார். இங்க சாத்விக தியாகத்துல சுஷ்மி சுப்ரீத்தியே ஸ்வயமேவ காரித்தவான்றத சொல்றார். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார், வீணா வைஹாரிகேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாத, வீணா விசேஷமிவ. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு சாரபூதம், அதாவது பிரதானமான ஒரு சப்தம். வீணா விசேஷமிவ, வீணையைப் போல என்பதாக. சாதாரண வீணை இல்ல, இது தேவகானம் பண்ற வீணை. பாரதர் கையில எப்பவும் வீணை இருந்துருக்கும், என் பிரமாண ஸ்தோத்திரம் பண்ற சேரு. வாத்திய விசேஷங்கள்ல சில சில வாத்திய விசேஷங்களுக்கு அந்த ஸ்ருதிகள்லயே சொல்லியிருக்கிற வாத்திய விசேஷங்கள், வேதத்திலேயே சொல்லியிருக்கிற வாத்திய விசேஷங்கள் சிலது. ஆனா சிலது இப்ப புதுசு புதுசா ஏற்படுற வாத்தியங்கள்லாம், இப்ப எல்லாம் பேண்ட் அடிச்சுட்டு எழுறாருன்னா பேண்ட் எல்லாம் இப்ப இன்னைக்கு நேற்று ஏற்பட்டது, அன்னைக்கு இருந்தது பறைன்றது பேரு. ஆகையால ஒவ்வொன்றும் ஒரு கால விசேஷத்துல புதுசு புதுசா கிட்டார்னு ஏற்படுறது, கிளாரினட்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் வாத்திய விசேஷங்கள்லாம் இருக்கு. வேத காலத்துல இருந்தே இருந்துட்டு இருக்கிற ஒரு வாத்திய விசேஷம் வீணா விசேஷம், வீணா. அந்த வீணையாக சுவாமி தன்னை ஒரு வீணையாக ஆக்கிக்கிறார். வீணைன்றதே ஒரு பெரிய விசேஷம். அந்த வீணை வெறும் வீணை ஆத்துல வச்சிருந்தாக்க தானா வாசிச்சிருமோ, நான் வீணை வாசிக்காது. அப்போ அந்த வீணையை மீட்டி அதுலேருந்து சப்தம் உண்டாகணும், அந்த சப்தத்தினால தான் அந்த கானம் வீணா கானம்னு சொல்லப்படுகிறது. அந்த வீணா கானத்தினால தான் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே மாதிரி சுவாமி தேசிகனை வீணையாக ஆக்கிக்கிறார், வீணையாக ஆக்கிண்டு அதை மீட்டுறார். அந்த மீட்டுண்டு வரக்கூடிய சப்தம் இருக்கு பாருங்க, இன்னிசை இருக்க, அந்த இன்னிசை தான் இந்த தயா சதகம். யாழின் இசை வேதத்தியல் இது சொல்றார். யாழின் இசை வேதத்தியல்னு சொல்லச்சு இந்த திருவாய்மொழிக்கு. திருவாய்மொழின்றது என்னதுன்னாக்க இந்த வேதத்தினுடைய ஒரு வீணையாகியாச்சு, அதனுடைய இசை அது, அந்த இசை தான் இந்த திருவாய்மொழி. வீணா கானந்தான் திருவாய்மொழியினார். ஆழ்வார்களுடைய அனுபவமும் என்ன, முதல்ல வேதாந்தாச்சாரிய சம்ஜான்னு சொல்லியிருக்கு அப்படின்னால ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அனுபவத்தை சொன்னார். ஸ்ரீபாஷ்யத்துல இருந்திருக்கிற சாரமான விஷயங்கள்லாம் சேர்ந்திருக்கிறார். இந்த வீணா விசேஷம்னு சொல்லிருக்கிறபடினால வீணைன்ற சப்தத்தை சொல்லியிருக்கிறபடினால ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளை வீணையினுடைய ஒரு ஒலியாக வீணா கானமாக சொல்லியிருக்க, யாழின் இசை என்று சொல்லியிருக்கிறபடினால
அந்த ஆழ்வார்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து நமக்கு அருளி செய்திருக்கிறார் சுவாமி தேசிகன். ஆனா தன்னடக்கத்தோட சுவாமி சாதிக்கிறார், நான் பண்ணல, தேசிகனாகிய இருக்கிற வீணையே அவர் திருவேங்கடமுடையானே மீட்டு கொடுத்திருக்கார், அவரே வாசிக்கிறது. அந்த வீணா கானம் பண்றவர் யாரு? திருவேங்கடமுடையான் தான். நான் இல்லைன்னு சொல்றார் சுவாமி. வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதா. வீணா விசேஷம், இது வேதாந்தாச்சாரியனுடைய இருக்கின்ற ஒரு சாம்ராஜ்யமா. வீணைக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்ட, வீணையே லக்ஷ்மியை சொல்லக்கூடியதாக இருந்துருக்கு. அந்த வீணைன்றது இருக்க ஸ்ரீயாவா ஏதத்ரூபம் யத் வீணா என்று வேதத்துல சொல்லிருக்கு. பிராட்டியினுடைய ரூபமாக சொல்லப்படுகிறது வீணைன்றது. பிராட்டி யாரு? தயாதேவி தான். சமஸ்த ஜனனியும் வந்து சைதன்ய ஸ்தன்யதாயினியும் ஸ்ரேயசியும் சீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணியும் சுவாமி ஏற்கனவே சாச்சிருக்கார். எம்பெருமானுடைய தயைக்கு ஒரு உருவம் கொடுக்க வேணும் என்றால் அந்த உருவமாக இருக்கிறவள் பெரிய பிராட்டியார் தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லைன்னு சொல்லியிருக்கார். அந்த ஸ்ரீயை தான், அந்த ஸ்ரீதான் வீணையாக இருந்துருக்கா. அந்த வீணை தான் குழந்தை. அது எப்படிலாம் எப்படிலாம் அன்னைக்கணும்னா, அந்த ஸ்ரீன்றது ஒரு விசேஷத்துக்காக சொல்றது. இங்க வீணையாக சுவாமி தேசிகனாக இருந்துருக்க, சுவாமி தேசிகனாகிற வீணையில இருந்துருக்கிற ஸ்ரீ, அந்த பெருமாளுடைய பிராட்டியினுடைய தய சுவாமி தேசிகனிடத்துல பூந்துட்டு தன்னை பத்தி இப்படி ஒரு 100 ஸ்தோத்திரங்களை 100 ஸ்லோகங்களை சொல்ல வச்சு லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் இந்த தயாசதகத்தை அனுசந்தானம் பண்ணி எல்லாரும் நல்லதை பெற வேண்டும், அந்த தயையினுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும், தயாதேவியினுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்ன்றதுக்காக பண்ண ஒரு காரியம். அதையாலதான் அந்த ஸ்ரீய பிராட்டிய சொல்லுகிற மகாலட்சுமியினுடைய சொல்றதாக இருந்திருக்கிற அந்த ரூபாந்தரமாகிற வீணையை கொண்டு சொல்றார். இது வீணைக்கு இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இந்த வீணா கானம் இருக்க, இந்த கானரசம்ன்றது பசுர்வேத்தி சிசுர்வேத்தி என்பதாக, கானரசத்தை பசுக்களும் சிசுக்களும் தெரியறது அப்படின்னு சொல்லி சொல்ற. அது பாரதத்துல மகா இதுல சொல்லச்சு, பாகவதத்துல சொல்லச்சு. அந்த கானரசத்திலையும் வீணையினுடைய கானரசம் இருக்க, இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த வீணா கானத்துக்காக வீணா கானம் மாதிரியாக இந்த வீணை ஸ்தானத்துல பெருமாள் வந்து சுவாமி தேசிகனை வச்சு வீணா விசேஷமிவ வெங்கடசைலநாதா, அந்த திருவேங்கடமுடையான் அந்த எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, இவர் சுவாமி ஆகிற வீணைய கொண்டு இதுலேருந்து வர சப்தமாக இருக்கக்கூடிய தயாசதகத்தை அவாதயத்து வாதனம் பண்ணினார், வீணா கானம் பண்ணினார், வீணத்தை வீணைய வாதிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்றார். தேவோ மாம் அவாதயத்து, தேவஹா அவாதயத்து, மாம் அவாதயத்து என்பதாக ரெண்டு அர்த்தம் இந்த இடத்துல. தேவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன்தான் தயாசதகம் பண்ணார், அந்த எம்பெருமான் தான் என்ன வீணையாக ஆக்கி தயாசதகம் பண்ணி வச்சார் அப்படின்னு சொல்றார். இது ஒரு சாத்விக தியாகத்தை சொல்றது. நான் லௌகிகமாக இருந்திருக்கிற பிரகாரத்துல பார்த்தோம்னா கூட எல்லாம் சாரூபௌமனா இருந்திருக்கிறவன் எம்பெருமான் அவளுக்கு ரசிக்கிறதுன்றது வரைச்சே பெரிய நல்ல காலத்துல, சந்தோஷமான காலத்துல எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, பெரிய கச்சேரி எல்லாம் வைப்பா, அதுல முக்கியமான கச்சேரியா இருந்துருக்கிறது வீணா கானமாக இருந்துருக்கும். அந்த சார்வபௌமன், இது லௌகிக்காளுக்கே ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும்னாக்க, அந்த லோகத்துக்கு ரெண்டு லோகத்துக்கும் திரிபுவனத்துக்கும் நாயகனாக அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகனாக எழுந்தருளி இருந்திருக்கிற அந்த திருவேங்கடமுடையானுக்கு இந்த வீணா கானம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றத பார்க்கணும். அதுலயும் அந்த வீணை சுவாமி தேசிகனாகிற ஒரு கண வீணை, அந்த வீணையிலேருந்து வரக்கூடியதான ஒரு கானம் தயாசதகம், அந்த தயாசதகம் இருந்திருக்க திருவேங்கடமுடையானுக்கு சந்தோஷிக்கிறதா, சந்தோஷத்தை ஏற்படுத்துவதாக இருந்திருக்கான். அந்த எம்பெருமானுக்கு ஒரு சந்தோஷம் வந்துருத்தோம்னாக்க, அப்போ என்ன பண்ணும் என்ன, நம்மள சந்தோஷம், அவன் நம்மளுக்கு பிரீத்தி ஆகிறான், அவருக்கு திருசயனம் திருப்தாக, அவர் திருப்தனாக ஆயிடுத்துனாக்க வேதம் சொல்லிடுறது. பெருமாள் திருப்தனைய திருப்தி, தேவதைகள்லாம் திருப்தி அடைந்தாள்னாக்க உடனே நம்மள திருப்தி பண்ணி வைக்கிறாளாம். அதுதான் பண்ற, அது எம்பெருமான் என்ன பண்ற,
ஏஷக்கேவ சாது கர்மம் காரயதி யமேபியோ லோகேபியா உன்னிநேசதி என்பதாக சொல்லுகின்ற அந்த எம்பெருமான் தான் நம்மள நல்ல காரியத்தை நல்ல காரியத்திலே மூடும்படியாக பண்ணி வைக்கிறான். அப்படி நல்ல காரியத்துல நாம போனோமானாக்க நம்மள இந்த லோகத்திலேருந்து தூக்கி விடுறான், நமக்கு சிரேயஸை ஏற்படுத்துகிறான். அப்பேற்பட்டதான ஒரு விஷயம் அத்த இந்த ஸ்லோகத்துல சொல்ற அந்த வீணா கானம் போனதாக திருவேங்கடமுடையானுடைய கானமாக இருந்திருக்கிற வீணா கானமாக இருந்திருக்கிற தயா சதகம் இருக்க அந்த தயா சதகத்தை லோகத்துல இருக்கிறவ மொத்த பேரும் கேட்டு இதனால சந்தோஷத்தை அடையணுன்றதுக்காக தன்னை வீணையாக ஆக்கி என்ன வைஹாரிகேண விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வீணா விசேஷமிவ வெங்கட சைலநாதா மாம் அவாதயத்து. அந்த திருவேங்கடமுடையான் என்ன இந்த ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கும்படியாக பண்ணினான் என்பதை சொல்லுகின்றார். இது மகாபுருஷாளுக்கு உண்டானதான ஒரு லட்சணம் இது இந்த சாத்விக தியாகம்ன்றது. நம்ம சம்பிரதாயத்துக்கே இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அத்தியாச்சரியமான ஒரு ஸ்லோகங்கள் 100 ஸ்லோகங்களும் தயா விஷயமாக பிரபத்தேதம் கிரிம் பிராயகான்னு ஆரம்பிச்சு நாதஸ்பரங்குமே துவை நாதனீயம்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ஸ்லோகம் வரைக்கும் 100 ஸ்லோகங்களும் தயை நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்களையும் வேதாந்தார்த்தங்கள் மொத்தத்தையும் சொல்லி நாம் பண்ணின இந்த 100 ஸ்லோகங்கள் தயா விஷயமான ஸ்தோத்திரம் இருக்க இது நாம் பண்ணல. திருவேங்கடமுடையான் தன்னுடைய உகப்புக்காக சொப்ரீதையே என்பதாக வீணை வாசிக்கிறோம். வீணை வாசிச்சாக்க அது யாருக்கு? அந்த வீணைக்கா ஒரு சந்தோஷம் இல்ல, வாசிக்கிறவாளுக்கு தான் சந்தோஷம். அதே மாதிரிதான் வேணியை மீட்டி வாசிப்பவனாக இருந்திருக்கிற திருவேங்கடமுடையான் தனக்கு சந்தோஷம் உண்டு பண்ணுவதற்காக தன்னுடைய சந்தோஷத்திற்காக என்னை கொண்டு இந்த தயாசதகனமாகிற வீணா கானத்தை ஏற்படுத்தினான் என்பதாக சுவாமி சாய்க்கிறார். இன்றைய தினத்துல முதல்ல நான் நினைச்சது தயாசதகத்தையே இன்னைக்கு மொத்தமே முடிச்சுடணும், கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவு விஸ்தாரமா சொல்ல வேண்டாம், இந்த 5 ஸ்லோகத்தையும் சொல்லி சுவாமிய சுவாமியினுடைய அவதார தினமாக இருந்திருக்கிற இன்னைய தினத்துல தயா சதகத்தை முடிச்சுடணும்னு நினைச்சேன். ஆனா சுவாமியினுடைய திருவள்ளம் அப்படி இல்லை போல இருக்கு. சுவாமியினுடைய திருவள்ளம் நீ இருக்கிற ஸ்லோகத்துக்கும் வழக்கமா சொல்ற மாதிரி சொல்லு, 5-5 நிமிஷமோ 10-10 நிமிஷமோ சொல்லி அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை முடிக்காதேன்னு சொல்றாரு போல இருக்கு. அதனால நமக்கு இன்னைய தினத்துல வந்தது சுவாமி அவதாரம் பண்ணதே வேதே சஞ்சாத கேலே கேதே முனுஜன வச்சனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயா வாதே சமோதே கலி கலுஷவசா சுன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோபூத் சதைது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா என்று சுவாமியினுடைய அவதாரத்தை சாய்க்கிறார். வேதத்துக்கு ஒரு பெரிய துக்கம் வந்துருத்தோம். வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் தப்பு தப்பா சொல்றாளாம். அந்த தப்பு தப்பா சொன்னாக்கா அந்த வேதத்துக்கு கஷ்டம் வந்துருத்தான். முனிஜனவச்சனே பிராப்த நித்யாபமானே மகர்ஷிகளுடைய வாக்கியங்கள் விஷ்ணு புராணம் தான் இருக்கு. புராண ரத்னம்னு சொல்லக்கூடிய விஷ்ணு புராணம், அந்த விஷ்ணு புராணம் மாதிரி இருந்துருக்கிற எத்தனையோ மகர்ஷிகளுடைய வாக்கியங்களுக்கெல்லாம் அபார்த்தங்கள் சொல்றாளாம். இந்த அபார்த்தங்கள் சொல்லி சங்கீர்ணே சர்வவர்ணே அந்த ஜாத்தியினுடைய ஒரு இதுவே இல்லாமல் கட்டுப்பாடுன்றதே இல்லாமல் தர்மசாஸ்திரத்தினுடைய என்னென்ன கட்டுப்பாடு இருந்துருக்கோ அந்த கட்டுப்பாடு இல்லாதபடி எல்லாம் போய் கண்ணா பின்னான்னு போன உடனே அது மாத்திரமில்ல மாயாவாதங்கள் பொய்ச்சமயங்கள்லாம் போய் கிளந்து எழுந்த சமயத்துல சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணாராம். மாயாவாதே சமோதே கலி கலுஷவசா சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாய யோ பூத்து தர்மத்தை ரக்ஷணம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணார் சுவாமி தேசிகன் என்பதாக சொல்ற அந்த சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கலன்னாக்க இந்த வழியை நமக்கு காண்பிச்சு கொடுக்கலன்னாக்க திருவேங்கடமுடையான் சுவாமி தேசிகனாக வீணா வாதனம் பண்ணலன்னாக்கா நமக்கு இந்த சத்ருத்தியோ சத்புத்தியோ ஏற்படவே ஏற்படாது. எத்தனை வருஷம் வாய்ந்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இங்கேதான் வழுந்துட்டு இருப்போம். சுவாமி காண்பிச்ச வழி அதில் நம்மளுடைய ஏதோ ஒரு சுகிருத பரிபாக்கத்தினால சுவாமி தேசிகனை பத்தி அனுசந்தானம் பண்ணும்படியாகவும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லும்படியானதாகவும் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு.
அப்பேற்பட்ட இன்றைய தினத்துல இந்த சுவாமியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வேணும், தயாதேவியினுடைய அனுகிரகமும் நமக்கு வேணும், இதுக்கு இருக்கிற திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகமும் வேணும் என்பதை சொல்லிக்கொண்டு, இது மாத்திரம் இன்னும் ஒரு விஷயமும் சொல்றேன், சுவாமி மாதிரி நாம் பெருமைப்பட்டுக்கல இருந்தாலும் இவ்வளவு தூரம் நம்மளை இந்த தயாசத்துக்கிட்ட சொல்லும்படியாக பண்ணிருக்கிறதும் இந்த சுவாமி தான். சுவாமிக்கு அங்க சொல்லச்சே வீணா விசேஷமே வெங்கட சைலநாதகான்னு சொல்லச்சே, அந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், திருவேங்கடமுடையான் தன்னை பண்ணி வச்சேர்னார், நான் வந்து நாம்பெல்லாம் வந்து அவர் சுவாமி வீணையா இருந்துட்டு இருக்கார், திருவேங்கடமுடையான் பண்ணிட்டு இருக்கார், நான் தகர டப்பால கல்லை போட்டு ஒலிக்கினாக்கா எப்படி சப்திக்கிறோமோ அந்த மாதிரிதான். சுவாமியினுடைய கிருதிகள் எங்க நாம எங்க, அப்படி இருந்தாலும் கூட சின்ன குழந்தைகள்லாம் சின்ன குழந்தைகள் என்ன பண்ணும்னா, இந்த பாத்திரத்தை வச்சுட்டு இந்த விளையாட்டுக்கு வரைச்சே பாத்திரத்தை வச்சுட்டு அத ஒரு கொம்பாலையோ இல்லைன்னா இன்னொரு ஸ்பூனாலையோ தட்டி தட்டி அதுலேருந்து வர சப்திக்கிறது இருக்க, அந்த சப்தத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுங்கள், ரொம்ப அது பண்ணுங்கள், சின்ன குழந்தை அந்த பிரபுத்த தசை வராத இருக்குது. அந்த மாதிரியாக அடியேனும் இந்த தயாசத்துக்கத்தினுடைய அர்த்தத்தை சின்ன குழந்தைகள் சொல்ற மாதிரி இந்த பாத்திரத்தை தட்டி சப்தங்கள் சப்தத்தை ஏற்படுத்துற மாதிரி நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதுலயும் கட்டாயம் சுவாமி தேசிகனுக்கு பிரீத்தி இருக்கும், வேற ஒன்னும் என்ன, அந்த குழந்தைகள் அந்த சப்திக்கிற வார்த்தையை கேட்டு அந்த பாத்திரத்தை தட்டுறதை கேட்டு கூட அந்த அம்மா அப்பா எப்படி பூரித்து போவாளோ அதே மாதிரி கண்டிப்பா சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பு இருக்கும்ன்ற ஒரு விசுவாசத்தோடையும், சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால அதோட மாத்திரமில்ல உங்களை போன்ற மகனீயர்களுடைய ஒரு பிரேரணையினால, இது நான் எத்தனை வாட்டி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லல, எத்தனை வாட்டி சொன்னாலும் தகும், நூறு வாட்டி சொன்னாலும் தகும், இதுக்கு உங்களுடைய பிரேரணை இல்லைன்னாக்க எனக்கு சுவாமியினுடைய சீசக்திய அனுசந்தானம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ஆகையால உங்க எல்லாருடைய பிரேரணையினாலையும் உங்களுக்கும் ஒரு பெரிய பாக்கியம், இப்படிப்பட்ட ஒரு சுவாமியினுடைய சீசக்திகளுடைய அர்த்தத்தை கேட்கும்படியான ஒரு பாக்கியம், அதுவும் இன்னைக்கு சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திர தினத்துல கிடைச்சத ரொம்ப ரொம்ப அதை பெருமைப்பட்டு கொண்டு எல்லோரும் சுவாமி தேசிகனுடைய கட்டாட்சத்துக்கு கிருபா கட்டாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னு மறுபடியும் ஒருபடியாக பிரார்த்தனை பண்ணிண்டு, சுவாமியினிடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிண்டு அவன் திருவடி வாரத்துல அஞ்சலியை சமர்ப்பிச்சு இன்னைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.